அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மகாத்மா காந்தி தேசிய உறவு உழைப்பு திட்டத்தில் தற்போதில் வந்து சம்பள உயர்வு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரூபா கூட்டியிருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு சேலரி, அதாவது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எம்ஜி எனர்ஜிஸ் திட்டத்துக்கு, அப்புறம் ஜாப் கார்டு எப்படி பார்க்குறது, சோசியல் ஆடிட் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது, சோசியல் ஆடிட்டில் என்ன டீட்டெயில் அவங்க ஃபைண்ட் பண்ணாங்க, கிரீவன்ஸ் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இவ்வளோ டீட்டெயில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் லாஸ்ட் இயரும் மகாத்மா காந்தி தேசிய உறவு உழைப்பு திட்டத்து சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சேம் டீட்டெயில், மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில் வந்து அதே தான் திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறேன். ஆனால் புதுசாக ஒரு சில டீட்டெயில், இந்த ஆடிட் டீட்டெயில், ஆடிட்டில் எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் புதுசாக இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டடாக அதில் பார்க்க போகிறோம். ஆனால் முன்னாடி உள்ள சர்வர் வெப்சைட்டுக்கும் இது ஸ்க்ரீன் ரெக்கார்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, எம்ஜி எனர்ஜிஸ் வெப்சைட் வந்து நீங்கள் கூகுளில் போய் எம்ஜி எனர்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட லிங்க் அதில் வந்துடும். இல்லை உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எம்ஜி எனர்ஜிஸ் வெப்சைட்டோட ரெண்டு லிங்குமே நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தால சேலரி இன்க்ரிமெண்ட்டை பார்த்துருவோம். ஏன்னா அதுதான் இப்போ ரொம்ப அப்டேட்டடாக கரண்டாக போயிட்டுருக்குது. சேலரி அப்டேட்டட் வந்து வேஜ் ரிஜிஸ்டர் வந்து இதில் மாற்றிருக்காங்க. அதுக்கு அவங்க லெட்டரும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். இதில் லெஃப்ட் சைடில் இருக்குது நோட்டிஃபிகேஷன் ஃபார் வேஜ் ரேட் அண்டர் மகாத்மா காந்தி எனர்ஜி ஃபார் 2021-2021. இது டோட்டல் இந்தியா ஃபுல்லாக அமௌண்ட் என்ன இந்த ஆண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஹிந்தியில் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழில் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஆந்திரப்பிரதேஷ்க்கு 237, அப்படி ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக என்னென்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹரியானா 309 ரூபா, நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு 256 ரூபா. அதிகபட்சமாக ஹரியானாவில் வந்து 309 ரூபா கொடுக்குறாங்க, குறைந்தபட்சமாக 190 சட்டீஸ்கர் வந்து 190, அதை விட குறைவாக இங்கே கொடுக்காங்களான்னா இல்லை. ஓகே, குறைந்தபட்சமாக 190, அதிகபட்சமாக 309 ரூபா ஹரியானாவில். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து அமௌண்ட் மாறுது. ஓகே, இதுக்கு அவங்க எதுவும் வந்து, ஓகே இவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே இவங்க வந்து மத்திய அரசு வந்து ஒரு சர்க்குலேஷன் கொடுத்துட்டு இந்தந்த அமௌண்ட் தான் இந்த இயர் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம மாநில அரசு இந்த லெட்டரை பேஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து ஒரு லெட்டர் வந்து சர்க்குலேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமௌண்ட் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், 229லேருந்து 256, கடந்த ஆண்டு வந்து 229 இருந்துச்சு, இப்போ 256 மாறிட்டு. இந்த லெட்டர் காப்பியோட வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, என்னென்னா அதை கவனித்து பார்த்தேன். அதாவது வந்து ஒர்க் அவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 8+1 ஹவர், 9 ஹவர் வந்து ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக, ஒர்க்கிங் ஹவர்ஸ். 256 வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஒர்க்கிங் ஹவர் வந்து 8+1 ஹவர் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது எவ்வளோ ஆழம் தோண்டணும் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து முன்னாடி உள்ள வருஷத்தில் இப்படி இருந்துச்சு, இப்போ வந்து இப்படி மாற்றிருக்கோங்கிறதையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்ட ஒரு கடிதத்தோட செய்தி, அந்த கடித சுச்சரிக்கையோட நகல் தான் இது. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போவோம். சேலரி உயர்வு பார்த்தாச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இதுவும் பார்த்தாச்சு, எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம். நம்ம ப்ராஜெக்ட் அதாவது எம்ஜி எனர்ஜிஸ் திட்டத்துக்கு அமௌண்ட் வந்து ஃபைனான்ஷியல் சங்ஷன்ஸ் இதில் இருக்கும். 2020-2021 எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சங்ஷன் ஆர்டர் ஆர்டராக இருக்குது.
ஆந்திர பிரதேஷ்க்கு இது எல்லாமே லேக்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா 2732 கோடியே 12 லட்சம் ரூபாய் இல்லைனா இது ஃபுல்லாக லட்சனே சொல்லணும் 27,000 பெரிய அமௌண்ட் நல்ல அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஆந்திர பிரதேஷ்க்கு தமிழ்நாடுக்கு நமக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம் ராஜஸ்தான் சிக்கிம் தமிழ்நாடுக்கு இவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க 1338 கோடி 65 லட்சம் ரூபாய் இதுவரையும் அலோகேட் பண்ணியிருக்காங்க எம்ஜி எனர்ஜிஸ் திட்டத்துக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க இதை தான் நான் இதில் ஏற்கனவே போட்டிருந்தேன் அதாவது இவ்வளோ லட்சம் ரூபாய் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க இது உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பிரித்து அப்புறம் யூனியன் வாரியாக பிரித்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அமௌண்ட் வந்து சிறுக 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 சின்ன சின்னதாக கொடுக்க போகிறாங்க அது மொத்த வேல்யூவாக பார்க்கும்போது இவ்வளோ பிக் வேல்யூவாக இருக்குது ஆனாலும் ஒவ்வொரு வில்லேஜ் வாரியாக பார்க்கும்போது கூட நமக்கு குறைந்தபட்சமாக 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் குறைந்தபட்சம் வந்துடும் 1 இயர் முடியக்குள்ள நமக்கு வந்து இப்போ இந்த வருஷம் இவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இவ்வளோ இது போயிருக்கு அதாவது 20,447 கோடியே 50 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு மட்டுமல்ல ஓவரால் இந்தியாவுக்கு இவ்வளோ ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஓகே அமௌண்ட்டை பார்த்தாச்சு அடுத்த ஜாப் கார்டு பார்க்க போகிறோம் அது வந்து எங்கே பார்க்கலான்னா எம்ஜி எனர்ஜிஸ் வெப்சைட்டில் ரைட் சைடு கார்னரில் ஜாப் கார்டு இருக்குது ஜாப் கார்டுக்கு வந்து நீங்கள் டோட்டலாக எல்லா இந்தியா ஓப்பன் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட் வரும் அதில் தமிழ்நாடு லிட்டில் பிட் ஸ்லோவாக இருக்குது தேவையில்லை அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் இதில் வந்து ஃபைனான்ஷியல் இயர் எந்த இயருக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கணும் நான் வந்து 2019 to 2020 பார்க்குறேன் ஜாப் கார்டு யாருக்கெலாம் கடந்த வருஷம் இருந்துச்சுன்னு சொல்லி கரண்ட் இயர் பார்த்தாலும் வரும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பிளாக் வந்து எனக்கு நாங்குநேரி இதில் வந்து தாலுகா ஒன் பிளாக் ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆகுங்க தாலுகா வந்து வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டது பிளாக்குங்கிறது வந்து அதாவது ஊரக வளர்ச்சித்துறை சம்மந்தப்பட்டது ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க எனக்கு ரெண்டுமே வேறு வேறு பிளாக் வந்து நாங்குநேரி தாலுகா வந்து திசைவேலை என்னோடய பஞ்சாயத்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன் இவ்வளோ பேருக்கு ஜாப் கார்டு இருக்கதா கரண்டில் ரெக்கார்டு இருக்குது ஆன்லைனில் இதில் வந்து க்ரீன் வந்து ஜாப் கார்டு வித் ஃபோட்டோகிராஃப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவைலபிள் ஓகே இதில் ஏதாவது ஒரு ஜாப் கார்டை மட்டும் கிளிக் பண்ணி பார்ப்போம் அமௌண்ட்டு எதுவும் போயிருக்கா இல்லையாங்கிறத ரைட் சைடில் அவங்க ஜாப் கார்டு நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும் ஜாப் கார்டை கிளிக் பண்ணணும்னு அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துடும் என்ன இதில் கிராம பேங்கில் போய்கிட்டு இருக்குது அவங்களுடைய ஃபீமேலாக மேலாக ஏஜி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து இவங்க வேலை செஞ்ச 2012 ஒவ்வொரு வாரமாக எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க எல்லா டீட்டெயிலும் வீக் வாரியாக கரண்ட் டேட் வரைக்கும் 2020 எல்லாமே கொடுத்துருவாங்க அந்தந்த வாரம் என்னென்ன வேலை ஒர்க் நேம் என்ன வேலை செஞ்சாங்க ஒவ்வொரு ஒர்க் வாரியாக இதில் கொடுத்துருந்தாங்க அதுக்கு என்ன அமௌண்ட்டு 2012 வந்து 4 நாள் வேலை செஞ்சதுக்கு 450 ரூபாய் ஆனால் அதே இது வந்து 2015 4 நாள் வேலை செஞ்சதுக்கு 600 ரூபாய் வந்துடுது 2016 4 நாள் வேலை செஞ்சதுக்கு 680 மாறிடுது 17 3 நாள் செஞ்சதுக்கு 600 ரூபாய் வந்துடுது 18 வந்து 4 நாள் செஞ்சதுக்கு 760 மாறுது அப்படி ஒவ்வொரு இயரும் வந்து அந்த அமௌண்ட்டு மாறிக்கிட்டே வந்துட்டுருக்குது இதில் என்ன ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் சம்மந்தமான டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் வந்துடும் என்ன ஒர்க் பண்ணாங்க அதில் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க மற்ற டீட்டெயிலும் அதில் ஆட் ஆகி வந்துடும் சம்திங் எரர் அடிக்குது ஓகே அதை அப்படி பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் ஜாப் கார்டு பார்த்தாச்சு அடுத்தது சோசியல் ஆடிட் அதாவது ஒரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரைட் சைடு காணலப்படுறாங்க டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஒரு மூவியில் வந்து பரத் என்னும் நான்
அதில் வந்து சொல்லுவான் ட்ரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம்ட்டு. அதைப்போல் இந்த ட்ரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இதில் வந்து சோசியல் ஆடிட். மேலே ரைட் சைடு கார்னரில் சோசியல் ஆடிட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். சோசியல் ஆடிட்டில் வந்து டோட்டல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணலாம், என்றைக்கு உங்களுக்கு நடக்குங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்றைக்கு நடக்குங்கிறத இதில் பார்க்க போகிறேன். தமிழ்நாடு தமிழ்நாட்டில் போன வருஷம் தான், ஏன்னா இப்போ 2020-21 வந்து நடக்காது, இனி தான் நடக்கும். 19-20 வந்து நடக்கும். திருநெல்வேலி பிளாக்கு நாங்குநேரி கெட் ரிப்போர்ட். என்னுடைய ஊர் வந்து மூணாவதாக இருக்குது, அலப்புப்புறம். சோசியல் ஆடிட் ஸ்டார்டிங் டேட் வந்து 24/6/2019 ஸ்டார்ட் ஆயிருக்கு, எண்டிங் டேட் வந்து 28/6/2019, அதாவது 24, 25, 26, 27, 28 நாட்கள் ஆடிட் பண்ணியிருக்காங்க. கிராம சபை வந்து 28ஆம் தேதி நடத்தியிருக்காங்க. பப்ளிக் ஹியரிங் வந்து 18/7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த பீரியடுக்குன்னா 1/10/2018 31/3/2019 வரைக்கும் உள்ள பீரியடுக்கு நடந்திருக்குது. அதுக்கப்புறம் உள்ள ஆடிட் வந்து இன்னும் நடக்கலை, அது இனிமேல் தான் நடக்கும். ஓகே, டவுன்லோட் ஃபார்மட் ஃபார் சோசியல் ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தமிழ்நாடு திறமும் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இயர் நான் 2019-20 போடுறேன். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கிடுங்க, அதாவது இது என்டையர் ரிப்போர்ட் வந்துடும். உங்கள் ஊரில் என்ன வேலை நடந்திருக்கு, யார் யார் ஜாப் கார்டு, எல்லாம் A to Z ஆல் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ஒரே ரிப்போர்ட்டில் கூட நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளாக் நேம் வந்து எனக்கு நாங்குநேரி, கிராம பஞ்சாயத்து நேம் வந்து அழகுப்புறம், வித்து காலண்டர்னால் பர்டிகுலர் டேட் மட்டும் அதில் ஷோவாகும். பீரியட் இந்த பீரியட்டு இந்த பீரியட் இந்த பீரியட்டு வித் அவுட்னா நம்மளே ஒரு டேட்டு போட்டுக்கிட்டு எந்த டேட்டு எந்த டேட்டும் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 2019-01/4/2019 31/03/2020 வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்டு நான் வந்து இப்போ கொடுக்குறேன். இதில் வந்து பஞ்சாயத்து ரிப்போர்ட் கார்டு கார்டு டீட்டெயில் வந்துடும், என்ன ஒர்க் எக்ஸிக்யூட் என்னெல்லாம் வேலை பண்ணாங்க அந்த டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஒர்க் எக்ஸ்பென்ஸ் அதாவது வேஜ் அண்ட் மெட்டீரியல் என்னென்ன பொருட்கள் அந்த டீட்டெயில், பேமெண்ட் டு ஒர்க்கர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கு, இல்லை எல்லாமே மாற்றலாம் இருக்குன்னா டவுன்லோட் ஆல் ரிப்போர்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் ரிப்போர்ட்டும் வந்துடும். கொஞ்சம் சுலவாகி மெதுவாக தான் வரும், பொறுமையாக லோட் ஆகணும் அந்த PDFல எல்லாமே, ஆனால் கண்டிப்பாக வந்துடும். ரிப்போர்ட் கார்டு என்னோடய கிராமத்தில் எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ பெர்சன் இருக்காங்க, எவ்வளோ எல்லா டீட்டெயிலும், கார்டு எவ்வளோ கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பஞ்சாயத்தில் கிராமம் வாரியா அழகப்புறம் ரெண்டு கிராமமும் எங்களுக்கு இருக்குது, என்னென்ன ஒர்க்கு ரெடி அலகட் பண்ணாங்க எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை PDFாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணது என்னென்ன ஒர்க்கு பண்ணாங்க, இதில் வந்து அம்மா ரூரல் ஸ்போர்ட்ஸ், கபடிக்கு இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு போட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து இட்ஸ் எ பிக் அமௌண்ட், 19,023. பிக் அமௌண்ட் முடிக்கலாம் தான் போட்டிருக்காங்க. என்னென்ன ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, மரம் நடுறது, அப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக என்னென்ன ப்ராஜெக்ட் யார் யாருக்கு பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லா ரிப்போர்ட்டும். அடுத்தது சோசியல் ஆடிட் ஃபார்மட் 2P, வாரம் வாரியாக இருக்குது, எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு பேமெண்ட்டு யார் யாருக்கு பண்ணியிருக்காங்க, இதை வந்து பேமெண்ட் ஒர்க்கர்ஸ் சின்னதாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்தெந்த வாரம் எவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்காங்க, இன்னும் இதெல்லாம் பே பண்ணலங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ ரூபா 1,696,097 ரூபா
இது வரைக்கும் எங்கள் ஊருக்கு கடந்த நிதியாண்டில் பே பண்ணதாக ரிப்போர்ட் இருக்குது. பேங்கில் அமௌண்ட் பே பண்ணது 16 லட்சரூபா, லேபர் காஸ்ட்டை ஒவ்வொருத்தவங்களுக்கும் பே பண்ணதாக ரிப்போர்ட் இருக்குது. இதை நீங்கள் டோட்டலாக வேணால் டவுன்லோட் ஆல் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் டோட்டலாக வந்துடும். சோசியல் ஆடிட் ரிப்போர்ட் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதில் ஏதாவது அவங்க ஆடிட் பண்ணி டீட்டெயில் எதுவும் ஃபைன் பண்ணாங்களா, அதை இப்போ அடுத்த பார்க்க போகிறோம். அது வந்து எங்கே பார்க்கலான்னா, நூறுக்கு முன்னாடி ரிப்போர்ட் எம்ஐஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். இதில் சம்திங் க்வெஸ்சன் கேட்கும், அதை கரெக்டாக போடுங்க. எந்த நிதியாண்டுக்குள்ளே இதுன்னு கேட்கும், அப்புறம் எந்த ஸ்டேட்டு. சோசியல் ஆடிட்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குது. அவங்க வெரிஃபிகேஷன் பண்ண டேட்டா என்னது, ஆடிட் பண்ண ரிப்போர்ட் என்னது, ரெண்டுமே பார்த்துக்கலாம். இதில் வந்து 10 தான் காமிக்குது, அதுக்கப்புறம் உள்ளதை நீங்கள் நெக்ஸ்ட் அடித்து பார்த்துக்கிடுங்க. எனக்கு திருநெல்வேலி, இது வந்து சோசியல் ஆடிட் வெரிஃபிகேஷன் பண்ண டேட்டா. இதில் நாங்குநேரி எனக்குள்ளது இல்லை, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கிளிக் பண்ணி பார்க்குறேன். நீங்களும் அப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதில் என்னுடைய கிராமம் அழகப்புறம், அவங்க அலோகேட் பண்ணது 12,28,000 சம்திங் அமௌண்ட்டு, ஆடிட் பண்ணது 11,900, நம்பர் ஆஃப் ஒர்க்கர் 183, அதில் ஒர்க் அவங்க முடித்தது 167 ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கு பண்ணது 58, அதில் ஆடிட் வெரிஃபை பண்ணது 31, கிராம சபாவுக்கு வந்த மக்களோட எண்ணிக்கை 99, இவ்வளோ மக்கள் வந்ததாக ரிப்போர்ட் இருக்குது. இது வெரிஃபிகேஷன் பண்ண டேட்டா. அதில் அவங்க ஃபைன் பண்ண டீட்டெயிலை வந்து நம்ம ஏற்கனவே நெக்ஸ்ட் காலம் கிளிக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து எந்த ஸ்டேட்டு, அதாவது எதில் ஆடிட் பண்ண டீட்டெயில் எதுனா, இதில் சோசியல் ஆடிட் ஃபைண்டிங் இதில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக் நாங்குநேரி, அழகப்புறம் பஞ்சாயத்து, எந்த டேட்டில் கிராம சபை நடந்து, கடைசி நாள் இது அவைலபிளாக இருக்குது. இப்போ ரிப்போர்ட் இதில் வந்துடும். இதில் எவ்வளோ கரெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஒர்க்கு வெரிஃபை பண்ணது, நம்பர் ஆஃப் ஒர்க்கு 32, வெரிஃபை பண்ணது 23, டோட்டல் ஹவுஸ் ஹோல்டு 183, அதில் வெரிஃபை பண்ணது 171, பார்ட்டிசிபேட் பண்ணது இங்கே 92 மட்டும் இருக்காங்க, அங்கே 99 காமிச்சிது. இதில் இமேஜ் பார்க்கலாமான்னு கிளிக் பண்ணி பார்ப்போம். இமேஜ் இல்லைன்னு போட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணல. ஓகே, ரிசர்ஸ் பர்சன் குரூப் ஃபெசிலிட்டி ஆடிட்டட், ரெண்டு பேர் நேம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் ஆடிட் பண்ணது ஹெல்ப் பண்ணதுக்கிட்டு. டெஸ்டினேஷன் வந்து ERP-ல இருக்காங்க. ஓகே, ப்ரிண்டிங் எக்ஸ்பென்ஸுக்கு 1000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, வீடியோகிராஃபுக்கு 1500 ரூபா, VRP ஹனோமேரியம் அந்த பர்சன் 2 பீப்புள் வந்தாங்க, அவங்களுக்கு 2200 சம்திங் அமௌண்ட் ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் எக்ஸ்பென்ஸுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஆடிட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 5790 ரூபா, ஆடிட்டுக்கு மட்டும் அவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குவாலிட்டி ரிப்போர்ட். ஓகே, 3589 மக்கள் இருக்க இடத்துல, 314 குடும்பம் இருக்க இடத்துல, 472 ஜாப் கார்டு இஷ்யூ, அதில் வந்து 678,000 சம்திங் அமௌண்ட்டு அந்த பர்டிகுலர் பீரியடு, என்னெல்லாம் பண்ணலைங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து மெஷர்மெண்ட் ஒர்க் லிஸ்ட் ரெக்கார்டு வெளியும் எம்புக்கில் சம்திங் கரெக்ஷன் டிஃப்ரென்ஷன் எதுவும் ஆயிருக்கு. கிரீவன்ஸ் ரிசீவ்டு, ஜாப் கார்டு ரிலேட்டடாக கிரீவன்ஸ் வந்து போட்டிருக்காங்க 6 பேர். அமௌண்ட் வந்து 1000, ஜாப் கார்டில் பணம் ஏதோ சம்திங் 1770. அப்புறம் டோட்டல் ஃபினான்ஷியல் டிவிஷன் அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் டிவிஷன் இருக்கதா போட்டிருக்காங்க. வயலேஷன் அமௌண்ட் வந்து 776 அமௌண்ட் இருக்கதா போட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே இதில் போட்டிருந்தாங்க. என்னென்ன கிரீவன்ஸ் யார் யார் கொடுத்தாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. வியூ டீட்டெயில் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டீட்டெயில், என்ன காரணத்தினால அவங்களுக்கு போகலை அப்படிங்கிறத இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். 6 பேருக்கு வரலங்கிற போட்டிருந்தாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஜாப் கார்டு பீப்பிள் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஜாப் கார்டு வந்து அப்டேட் ஆகிட்டு. ஓகே, எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கிராமசபா, லாஸ்ட் கிராமசபா நடந்த டேட்டு, எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து அன்னைக்கு அந்த ஆடிட்டு கடைசி ஃபைனல் டே டீட்டெயில் ஃபுல்லாக இதில் ஆன்லைனில் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பிரச்சனை எல்லாமே
அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து கிரீவன்ஸ், எம்ஜி எனர்ஜி சம்மந்தமாக கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணலாமா எதுவும் ஆன்லைன்லே, அதாவது கிராம சபை தணிக்கையோடு நமக்கு கொடுக்கலாம். அது போக கண்டிப்பாக வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து கிரீவன்ஸ் கண்டிப்பாக ரெகுலரைஸ் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்துருவோம். இந்த வெப்சைட்டில் வந்து டோட்டலாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரே பட்ஜெட்டில் எல்லா டீட்டெயிலும் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணாங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அந்த டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு வந்து அட்டே கிளான்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஓவரால் இந்தியாவுக்கு எல்லா எவ்வளோ கோடி கணக்கில் அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்குது. நம்ம வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு மட்டும் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு, அதில் வந்து திருநெல்வேலி, எனக்கு நாங்குநேரி, அழகப்புரம், அப்புறம் வியூ டீட்டெயில் கொடுங்க. ஓகே, அது லோட் ஆகிட்டு 2020-21க்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில் அப்டேட் பண்ணல. 2019-20, 18-19, 17-18, 16-17 எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் பீப்புள் லேடிஸ் உமன் பர்சன்டேஜ் எவ்வளவு, எஸ்சி பர்சன்டேஜ், எஸ்டி பர்சன்டேஜ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. வீடு ஓகே, இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆவரேஜ் சேலரி போட்டிருப்பாங்க. டிஃப்ரென்ஷியலி மற்ற திறன்கள் யாரும் கேட்டாங்கன்னா அதுவும் போட்டிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். ஆவரேஜ் வேஜ் ரேட் பெர் டே பெர்சன் கடந்த ஆண்டுகள் 194, அதுக்கு முன்னாடி 193, அதுக்கு முன்னாடி 185, அதுக்கு முன்னாடி 186. கவர்மெண்ட் வந்து 229 வரைக்கும் கொடுக்க சொல்கிறாங்க, ஆனால் இவங்க ஆவரேஜாக கொடுக்குறது 194 வரைக்கும் வந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணி மேன் பவரில் பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான தகவல். டோட்டலாக உங்கள் ஊருக்கு லாஸ்ட் சம் இயர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, எவ்வளோ ஜாப் கார்டு இருக்குது, எவ்வளோ ஒர்க்கர் இருக்காங்க எல்லாமே இதிலேருந்து, எவ்வளோ ஜாப் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஒர்க்கர் எல்லா டீட்டெயிலும் சிங்கிள் பேஜில் ஒரே கிளிக்கில் எடுத்துக்கலாம். அட்டே கிளாவன்ஸ் இந்த இடத்துல வந்து எம்ஐஎஸ் ரிப்போர்ட்லேருந்தும் சம் டீட்டெயில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரீவன்ஸ் எப்படி ரைஸ் பண்ணலாம் அதை பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் கிரீவன்ஸ் சம்மந்தமாக இருக்குது. இது வரைக்கும் கிரீவன்ஸ் யாரும் ரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர், லார்ஜ் கிரீவன்ஸ் தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாருந்தான் பண்ணணும். கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஐடி வரும், அதை டீட்டெயில் எடுத்து பார்த்துக்கலாம். தமிழ்நாடு லெவலில் கம்ப்ளைண்ட் 157 இது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான், ஒரு சிலர் பண்ணிட்டுருக்காங்க, எல்லோரும் பண்ணதான் சொல்ல முடியாது. ஜென்ரல் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ், தமிழ்நாட்டில் இவ்வளோ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் ஓப்பன் பண்ணால் யார் பண்ணாங்க என்ன டீட்டெயிலுங்கிறத கிளியராக உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். யார் பண்ணாங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் விழா வாரியாக தெளிவாக வச்சுருக்காங்க. ரிப்ளை வெயிட்டட் எதுவுமே க்ளோஸ் பண்ணல, எல்லாமே ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க யார் யார் பண்ணால் எல்லாமே. ஸோ நீங்களும் தாராளமாக இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆக்ஷன் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் நம்ம பண்ணுறாருந்தா லார்ஜ் அக்ரிமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் தமிழ்நாடு செலக்ட் கம்ப்ளைண்ட், சிட்டிஸ்னா மீடியாவாக என்ஜிஓவாக ஒர்க்கரா, என்ன இது, என்ன கம்ப்ளைண்ட் சோர்ஸ், எதில் பண்ண போகிறீங்க, மெயில் போடுங்க அதான் பெஸ்ட்டு. அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட் பிளாக்கு, என்ன பஞ்சாயத்து, அப்புறம் கம்ப்ளைண்ட் நேமு, எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் எதுக்காக பண்ண போகிறீங்க, கிராம பஞ்சாயத்து, என்ன இது, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன், ஜாப் கார்டா, என்ன கேட்டகரி எல்லாமே இதில் ஃபில் பண்ணிட்டு கேப்சா கோடு போட்டு சேவ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஐடி மெயிலுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அதை ஷோ பண்ணியிருந்தேன் கம்ப்ளைண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி அது வழியாக நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ இது,
தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, ஜாப் கார்டு டீட்டெயில், சோசியல் ஆடிட்னா எப்படி பார்க்கணும், சோசியல் ஆடிட் டீட்டெயில் என்னெல்லாம் இருக்குது, கிரீவன்ஸ் எப்படி ரைஸ் பண்ணணும், அப்புறம் சிங்கிள் பேஜில் என்டையர் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் டீட்டெயில் என்னெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டீட்டெயில் பார்த்துருக்கோம். இதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம். நன்றி.